எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் நாங்க அப்லோட் பண்ற வீடியோவோட இமிடியேட் நோட்டிபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ட்யூட்டர் ஸ்டான்லி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து ரெகுலராக எனக்கு வந்து நிறைய யூசர்ஸ் எனக்கு கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக். என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் எப்படி நம்ம வந்து மெயில் மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து மெயில் மெர்ஜ்னா என்னன்னு தெரியலன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நான் சாம்பிளுக்கு வந்து டியூட்டர் ஜோஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்காக பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் அனுப்பணும், ஓகேங்களா? என் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3000 ஸ்டூடெண்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் நான் லெட்டர் அனுப்பும்போது பாடி ஆஃப் த கண்டென்ட், பாடி ஆஃப் த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா என் ஃபங்க்ஷன் வந்து 7th February 2019 நடக்குது, டைமிங் வந்து 10 to 1. இந்த மாதிரி காமனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பாடி ஆஃப் த லெட்டர் ரெடி பண்ணிட்டேன். அதன் கீழே வந்து பிரின்சிபல் சைன் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லெட்டர் இண்டிவிஜுவலாக 3000 பேத்துக்கும் நம்ம பிரிண்ட் எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம 3000 பேத்தோட ரெக்கார்டையும் நம்ம சாஃப்ட் காப்பி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம 3000 பேத்துக்கும் ஒட்டுக்கா நம்ம லெட்டர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதுதான் நம்ம மெயில் மெர்ஜிங் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ நார்மலாக இங்கே பாருங்கள், என்னோட மெயில் மெர்ஜிங், நான் என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் மெயிலிங் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட், சாரி இந்த ரிப்பன் நான் கிளிக் பண்ணுறேன், இந்த மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெசப்டன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட ப்ரீவியஸாக ஏதாவது டேட்டாபேஸ் இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட டேட்டாபேஸ் இல்லை, நம்ம புதுசாக தான் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் அ நியூ லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல உங்கள் டேட்டாவை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற டேட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாகும், இந்த லெட்டரில் வந்து பிளேஸ் ஆகிடும், சரிங்களா? சரி, இதில் பாருங்கள், எனக்கு நிறைய காலம்ஸ் இருக்குது, இத்தனை காலம்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு டோட்டலாக ஒரு 4 காலம் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் காலம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பாருங்கள், டைட்டில், ஃபர்ஸ்ட் டைம், லாஸ்ட் டைம் நிறைய இருக்குது, எதுவுமே நமக்கு வேண்டாம். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் எனக்கு டைட்டில் வேண்டாம், ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபஸ்ட் நேம் மட்டும் வேணும், லாஸ்ட் நேம் வேண்டாம், ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒன் பை ஒன்னா கம்பெனி நேம் வேண்டாம், ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். அட்ரஸ் 1 இருக்கட்டும், அட்ரஸ் 2 இருக்கட்டும், சிட்டி இருக்கட்டும், அண்ட் தென் பின்கோட் இருக்கட்டும், மற்றது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெலிட் கொடுத்து நான் ஒவ்வொன்றும் டெலிட் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள், டெலிட், அண்ட் தென் இதையும் டெலிட் பண்ணிடுறேன், இதையும் டிலீட் பண்ணிடுறேன். நீங்கள் ரீநேம் பண்ணுறதுனா ரீநேம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட் நேம் எனக்கு வேண்டாம், வரும் நேம் மட்டும் இருந்தால் போதும்னா ரீநேம் கிளிக் பண்ணி நீங்கள் நேம்னு கொடுத்துக்கோங்க. இது ஸ்டூடெண்ட்டோட நேம் ஸ்டோர் பண்ணுற இடம். அதே மாதிரி அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோட் நம்ம எப்பவும் போல வச்சுக்கலாம். ஜிப்கோடுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பின்கோடு கூட வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்டைலில் வச்சுக்கோங்க. பின்கோட் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ போட்டுக்கோங்க. இல்லை இது பத்தலையா, புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுமா, ஸோ ஆட் கொடுத்து டைப் பண்ணுங்கள். அந்த நேம் வந்து அதுக்கேற்ற மாதிரி காலம் இன்னும் ஆட் ஆகிடும், சரிங்களா? இப்போ நான் ஓகே ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள், எனக்கு இந்த மெனு எங்களுக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்டோட ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இது வந்து அக்சஸ் டேட்டா பேஸ், இன்கேஸ் உங்கள்கிட்ட டேட்டா பேஸ் எக்ஸல் ஃபார்மேட்டில் இருந்தாலும் நீங்கள் காப்பி பேஸ்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட நேமும் நான் அதில் போடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராம்குமார், காந்தி ரோட், நியர் பஸ் ஸ்டாப், வின்சன் பஸ் ஸ்டாப், சேலம், தமிழ்நாடு, NEDU 636007. இந்த மாதிரி எத்தனை ரெக்கார்ட், அடுத்த நியூ ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு புது ரெக்கார்ட், அடுத்த ஷாமுன் போடுறேன், சங்கர் நகர், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், சேலம், தமிழ்நாடு, 636008. ஓகேங்களா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்கள்கிட்ட டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேர்னு ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அக்சஸ் டேட்டாபேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, டேரெக்டாக அக்சஸ் ஃபைலை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்க முடியும், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு 3 ரெக்கார்ட் மட்டும் இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன் போதும் இந்த வீடியோக்காக. ஸோ டாம் வெஸ்ட் ஸ்ட்ரீட் நியர் பூத் ரோடு, சேலம், தமிழ்நாடு, ஓகேங்களா?
தமிழ்நாடு போட்டுட்டு அந்த தென் அதோட பின்கோட் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் டேட்டா பேஸை சேவ் பண்ணிட்டோமான்னு கேட்கும். இது பார்த்தீங்களா அக்சஸ் ஃபைல் MDB ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கூலுன்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் ரெசிப்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், அதில் நம்ம ஸ்கூல் டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள் இதில் மூணு ரெக்கார்டு இருக்கும், மூணு ரெக்கார்டும் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும் சரிங்களா. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மூணு ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் வரணுமா. ஸோ இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் போய் நேம் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்துடும். அண்ட் தென் அட்ரஸ் 1 ஒரு என்டர், அடுத்தது அட்ரஸ் 2 ஒரு என்டர், அடுத்தது சிட்டி ஸ்டேட். சிட்டிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்கோடு வரணும். பின்கோடு நான் டைப் பண்ணிக்கிறேன் ஹைஃபன். அது கூடவே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா அந்த பின்கோடு எனக்கு பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அந்த ஃபீல்டை நான் கூடவே நான் வச்சுக்கிட்டேன். இங்கே நேம் வந்துருச்சு, அட்ரஸ் வந்துருச்சு, சிட்டி வந்துருச்சு, ஸ்டேட் வந்துருச்சு, பின்கோடு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இது பிளேஸ் ஹோல்டராக இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும்னா இதை பாருங்கள் அலைன்மெண்ட் பாருங்கள் எனக்கு இங்கே இந்த கார்னருக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதோட மார்ஜின் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நீங்கள் மேலே ஏற்றிக்கோங்க. கீழே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பாருங்கள் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரிவியூ ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு ஷாம்குமார் வந்துச்சுங்களா. இந்த செக்ஷன் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் எனக்கு ஷாம்குமார் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள் நான் இன்கேஸ் மறுபடியும் செகண்ட் ரிசல்ட் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள் ஷாம் ராம்குமார் வந்துச்சு, ஷாம் வந்துருச்சு, டாம் வந்துருச்சு, மூணுமே வந்துருச்சு. இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர மாதிரி பண்ணிட்டோம். அண்ட் தென் இதை இண்டிவிஜுவலாக நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபினிஷ் அண்ட் வெர்ஜன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ண உடனே இல்லை எத்தனை ஃபைல் இருக்குது பாருங்கள் ஆல் நீங்கள் கொடுத்தா போதும். சப்போஸ் 100 இருக்கா அப்போ 1 10 வரைக்கும் வேணுமா, அப்போ 1-10 கொடுங்க. இல்லை ஆல்னா ஆல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு மூணு டாக்குமெண்ட் இங்கே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டாக்குமெண்ட் இங்கே ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் எனக்கு செகண்ட் டாக்குமெண்ட் செகண்ட் நேமில் வந்திருக்கு. தேர்ட் டாக்குமெண்ட் பாருங்கள் தேர்ட் நேமில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமையும் நம்ம ஒரு காமன் லெட்டர் பேட் ஃபார்மேட்டில் நம்ம மெயில் மெசேஜ் நம்மளால் இதில் பண்ண முடியும் சரிங்களா. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி எடிட் பண்ண வேண்டாம் டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே பிரிண்ட் பண்ணணுமா. ஆல் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமும் இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ இதனால் உங்களுக்கு எவ்வளோ வேலை மிச்சம் பார்த்தீங்களா. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து லெட்டர் ஃபார்மேட் ரெடி பண்ணி டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணனா போதும். எப்போ வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம லெட்டர் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயீஸ்க்கு காமனான இன்டிமேஷன் கொடுக்கணுமா அதை கொடுத்துக்கலாம். எல்லா இடத்துக்கும் இந்த மெயில் மெசேஜ் நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க உங்கள் டவுட்ஸ் என்னவோ அந்த டவுட்ஸ் கேளுங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன். நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய விதமான கோர்சஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரம் 1x1 நான் போட்டுருவேன். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.